எங்கள் சினிமா உலகத்தினுடைய ஒரு சங்கத்தை பற்றி சொல்ல இருக்கிறேன் அது ரொம்ப முக்கியமானது எங்களுக்கு அது என்னன்னா தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கம் அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கு சங்கம் எங்கிக்கிட்டு இருக்கு எழுத்தாளர் சினிமா எழுத்தாளர்களுக்கு மட்டும் ஒரு சங்கம் அதில் எதாவது தப்பு தண்டாக வந்தால் யாராவது கதது திட்டனா இப்படி எத்தனையோ இருக்குல்ல உங்க நீங்கள் பேப்பரில் படிப்பீங்களா அதுக்கெல்லாம் ஒரு தலைவரை வச்சு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறது சங்கத்தை உருவாக்குது சங்கத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஃபைனான்சியல் ஹெல்ப் பண்ணுறது சங்கத்தில் இருந்து இப்படி ஒரு நல்ல சங்கம் அந்த சங்கத்தில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி விஷு என்ற விஸ்வநாதன் சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம் வந்ததில் சூப்பர் ஹிட் அடிச்சதில் தேசிய விருது வாங்கினதில் அதுபோல் பல படங்களை வெற்றி கொடுத்தவர் அந்த விஸ்வநாதன் அதான் விசு என்று விசுனார் ரொம்ப அறிவாளி அவர் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துக்கு தலைவராக வந்தார் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி சில கடன்கள்லாம் அது மேலே இருந்தது அதெல்லாம் கூட அடைச்சிட்டு வந்தார் சங்கத்துக்காக ரொம்ப தன் கைப்பணமெல்லாம் போட்டுக்கிட்டு சங்கத்தை நடத்திக்கிட்டு வந்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் துணை தலைவராக தேர்ந்தெடுத்தேன் நல்லா கவனிங்க அவருக்கு உபதலைவர் அதாவது அவர் தலைவர் நான் உபத்தலைவர் சில நேரங்களில் வர பஞ்சாயத்து அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கங்க கல்யாணம் போயிடுவார் அது நடக்கும் அமெரிக்காவுக்கு அடிக்கடி போவார் மூணு பொண்ணுங்களும் அங்கே தான் கட்டி கொடுத்தாரு போகும்போது வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அவர் இல்லைன்னா உபதலைவர் தானே நான் உட்காந்து அதெல்லாம் நிர்வாகம் பண்ணுவேன் அதில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கேங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அதனால் என் மேலே ஒரு அபரிவிதமான பிரியமும் அன்பு வச்சுருந்தார் எங்கள்டையும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருக்குங்கிறத அந்த சங்கத்துக்கு போனதுக்கு தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார் அதுக்கு முன்னே அவருக்கு எனக்கும் சும்மா அங்கங்கே பார்க்குறதான்னு தவிர நெருக்கமான உறவுகள் எனக்கும் பிசு என்ற விஷயம் கிடையாது அங்கங்கே பார்க்குறதோடு சரி அப்போ சங்கத்துக்கு போனவுடனே எப்படி வாரம் வாரம் சந்திப்போம் இவ்வளோ சினிமாவில் என்னென்ன நல்லது கெட்டது நடக்குது யார் யார் எப்படிங்களோ கொஞ்சம் கலந்து கலந்து ஆடல் நடக்கும்ல அதெல்லாம் பேச நெருக்கம் ஆகிட்டேன் அவர்கிட்ட அப்படி இருக்கும்போது ஒரு நாள் விஷ்வர்கிட்ட இருந்து அவங்க ஃபோன் வந்து நீங்கள் இங்கே வர முடியுமா கலைஞர் வீட்டுக்குன்னார் எங்கே சார் இருக்குன்னு நான் அவர் வீட்டுக்கு போனதில்லை இன்னும் இடத்துல இருக்கு வாங்கினார் உடனே போய்ட்டு தலைவர் ஒன்று அப்புறம் நண்பர் ஒன்று நல்ல அறிவாளிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் அவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அவருடைய பிரதர் இல்லை கிஷ்மூன்றும் ஒருத்தர் இருந்தார் அவரும் புத்திசாலி தான் எனவும் என்னையே வந்து அவர்கிட்ட சந்திக்க அவர் ஏற்பாடு பண்ண பண்ணுங்க சார் அவர் தான் எல்லாம் கால்ஷீட்லாம் பார்க்க ரொம்ப பிஸி ஆகிட்டார் யார் விசு பாலச்சந்தருக்கெல்லாம் படம் பண்ணி கொடுத்துருக்காருனா பாருங்களேன் பாலச்சந்தர் ட்ராமாக இல்லை கதை பாசனம்லாம் எழுதி அவருக்கு படமும் பண்ணி கொடுத்தாரு யார் பிசு சாதாரணமாக கொடுப்பாரா பாலச்சந்தர் அப்படி ஒரு புத்திசாலி ரொம்ப பிஸியான காலத்தில் நானும் அவரை வச்சு படம் இருக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன் அதுக்கு அவருடைய தம்பி என்னமோ எனக்கு அறிமுகம் இல்லாதனாலேயோ என்னோ கன்சரோ தள்ளி தள்ளி போய் எடுக்க முடியாமல் போச்சு அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் அவர்கிட்ட வரும்போது சொல்லுவேன் சார் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் நீங்கள் எனக்கு கிடைக்கல சார் அப்படியா என் தம்பி என்றதெல்லாம் சொல்லலன்னு சிரிப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இங்கே வந்துட்டு போக முடியுமான்னார் போனேன் வீட்டுக்கு போனோன்னே தனியே அறையில் கூப்பிட்டு போய் வச்சுக்கிட்டார் நான் ஒரு அவுட்லைன் சொல்கிறேன் அதை கேளு கலைஞானார் சொல்லுபோஷ்னும் மாணவனாக உட்காந்துட்டேன் அவ்வளோ சாதனை பண்ணவர் கொஞ்சம் நீங்கள்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயமில்லை நிறைய படங்கள் கதை வசனம் பண்ணவர் அதில் ஒரு பத்து படம் சூப்பர் சூப்பரு ஆச்சு அதுவும் உங்களுக்கெல்லாம் தெரியும் அதில் இந்த சம்சாரம் அது மின்சாரம் இல்லாத ஹிட்டு உங்களுக்கு அதுவும் தெரியும் அப்படிப்பட்டவர்கிட்ட நான் கதை கேட்குறேன் அவர் என்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணணுங்கிறாரு எப்படி காலங்கள் எப்படி மாறுது பாருங்கள் அவரை வச்சு படம் எடுக்கணும்னு நான் தவம் இருக்கேன் அப்புறம் நான் ஒரு கதை சொல்கிறது கேட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கிறார் உட்காருங்க சார் சொல்லுங்கள் சார்னால் அப்படி உட்காந்துட்டே வரணும்னா அப்போ அவர் க ஒரு அவுட்ல நாலே வரையில் கதை முடிஞ்சிடுவேன் ஒரு பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணுது ஆனால் குடும்பத்தில் யாருக்கும் அந்த ரிஸ்டர் இல்லை உறவினர் ஒருத்தர் அந்த குடும்பத்திலே இருக்கார் அவருக்கு தான் தான் மகளை கட்டி கொடுக்கணும்னு அந்த பொண்ணோட அப்பா பிடிவாதமாக இருக்காரு இது இல்லை இல்லை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இந்த பொண்ணு கதாநாயகி பிடிவாதமாக இருக்கு சரி இந்த பொண்ணு எப்படிதான் கட் பண்ணுறதுன்னு அந்த பொண்ணோட ஃபாதர் என்ன பண்ணார் ஒரு சின்ன ஃபால்ஸ் ப்ளே பண்ணிட்டார் அவன் எங்கேயோ வெளியூர் போன நேரம் பார்த்து மகளே ஒரு விஷயம் தெரியுமா என்ன பண்ணான் அவன் கல்யாணம் ஆகி வேறு ஊரில் செட்டில் ஆகிட்டான் எவ்வளோ பாருங்கள் அவளுக்கு ஷாக்கு மேலே ஷாக்கு போனால் அவங்க தையர் ரொம்ப இருக்குது யாரும் சொல்ல மாட்டேங்கிற அந்த கோபத்திலே நேராக வந்தால் அப்பாட்ட இந்த அவசர புத்திங்கிறது ஆண்களை விட பெண்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது யாராவது இதை தப்பாக நினைக்காதீங்க மன்னிச்சிக்கங்க அவசர புத்திங்கிறது எத்தனை நான் ஒரு ஆயிரம் பேரை நான் சொல்ல முடியும் அந்த சினிமா உலகத்தில் அவசர புத்தினால் கல்யாணம் பண்ண நடிகைகள்லாம் என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அது சொல்ல வேண்டிய இடம் இது இல்லை அதுபோல் இந்த பெண்களுக்கு ஒரு அவசர பற்றி ஒன்று கேட்டவுடனே டகார்னு முடிச்சு அவங்க அப்பாவை பார்த்து அப்பா நீங்கள் சொல்கிறோம் மாப்பிள்ளையை நான் கட்டிக்கிறேன்ப்பா அந்த துரை வேணாம்ப்பா இருந்துச்சு சடானு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஏற்பாடு பண்ணி கா தாலி கட்ட போகிற நேரத்தில் காதல வந்துட்டான் கேள்வி போட்டு வந்தாங்க தாலி கட்டுறான் பார்த்தா ஆஹா என்ன இருந்தாலும் அங்கே சொந்தம் பந்தம் உறவை விட்டு கொடுக்கக்கூடாதுனு தானே அந்த பொண்ணு அங்கே ஒத்துக்குச்சு அப்போ இத்தனை நாளும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ லவ் பண்ணுறது செஞ்சு உயிருக்கு உர நேச்சர்லாம் பேஸ்ட் ஆகி போச்சு திரும்பி பார்க்காம போயிட்டான் பிள்ளையே வரல வரும்போது தாலி கட்டிக்கிட்டு இருந்தேன் அப்போ அவன் மனசு நொந்து நூலாகி எங்கே போனான்னு தெரியாமல் போயிட்டான் பட் இவன் மட்டும் எதுக்கு நேரடியாக நம்ம பார்த்துருக்கணுமே பார்த்து ஒரு வார்த்தை என்னைய அப்படி பண்ணி கேட்டுக்கணுமே கொஞ்சம் அவசரப்பட்டு தாலியை கட்டிட்டேன் எப்போ ஃபீல் பண்ணுது அந்த பொண்ணு முதல் எருவில் முதல் எருவில் ஃபீல் பண்ணி கண்ணீர் மல்க உட்காந்துருக்கு பாலும் பழமும் சாப்பிட்ற நேரத்தில் என்னன்னு கேட்டான் எங்கே உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் இந்த மாதிரி முன்னே ஆயிருந்துச்சு எங்கள் அப்பா சொல்ல கட்டிகிட்டே உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன் இப்போ என் உறுத்துதுங்க அப்படி பெண்களில் ஒரு விதிவிலக்கான ஒரு நல்ல பொண்ணு எப்படி சந்திரபாபு மனைவி முதலீடு வழியை உண்மையை சொல்லி நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ண அது மாதிரி இந்த பொண்ணு நான் ஏற்கனவே அவரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்க அவர் தான் நான் நான் தான் அவர் தான் போது அப்பா என்னமோ அவரை வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாருன்னு உடனே நான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் நீங்களே சொல்லுங்கள் அவர் எங்கே இருந்தாலும் பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுருக்கணும்ல நான் இப்போ தான் அந்த புத்தி ஒரு இல்லை இப்போ அவசர அறிவு பறந்து போச்சு அவசியம் அவசியமான அறிவு இப்போ வேலை செய்யுது பார்த்தா ரைட் ஓகே அதை பற்றி ஒன்றும் இல்லை நீ எப்போ சொல்வே அப்போ நம்ம முதல்வரை வச்சு வாழ்க்கை நடத்துகிறாள் அங்கே ஊர் ஊர்லத்துக்கு நீங்கள் மனைவி நான் தான் உன் கனவேன் அதில் எந்த குழப்பம் இருக்கக்கூடாது கூடாது அது குடும்பத்துக்கு அவமானமாக போயிடும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படியே முடிஞ்சு போதும் ஒன்று கொள்ள எந்த உடல் உறவு இல்லாமல் தொடரும் இல்லாமல் நின்றுபோது எப்படி ஆச்சு கிளைமேக்ஸ் என்ன இதுக்கு நீங்கள் திரைக்கதை எழுதணும் கலைஞர் ஆரம்பினார் நேர்களே என்னுடைய அதிர்ஷ்டம்தான் நான் செய்த பாக்கியம்தான் எப்பேற்பட்ட ஜாம்பவானவர் எத்தனை கதை எழுதிட்டார் எண்ணி பார்க்க நேரம் அப்படி எண்ணற்ற கதைகள் எழுதியிருக்காரு பெரிய ரைட்டரு என்னையே வந்து திரைக்கதை எழுதுங்கிறாரு கொஞ்ச நேரம் அதிர்ச்சியில் உறைஞ்சி போ உறைஞ்சி போய் அப்படியே உட்காந்துட்டேன் இதெல்லாம் உண்மை அப்படி இல்லை என்ன ஒரு மாதிரியா இருக்க எங்கே என்னாரு ஒன்றும் இல்லை சார் உங்கள் சாதனை என்ன உங்களுடைய சமாச்சாரம் என்ன நான் இன்னும் உங்கள் கூட தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் சார் இந்த உபத்தலைவரெல்லாம் கூப்பிட்டு தனியாக வைங்க உங்கள் கூட இருக்கிறது உங்களை வச்சு படம் எடுக்கிறேன் படம் எடுக்கணும் பல காலம் வந்து நான் தவம் இருக்கிறேன் சார் அப்படி கதைகள்லாம் நீங்கள் கொடுத்துருங்க எல்லா குடும்ப கதையாக இருக்கும் கோபாலகிருஷ்ணனுக்கு அடுத்தபடி எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு அடுத்தபடி இவர் தான் குடும்ப கதை வேறு யார் குடும்ப கதை எழுதுறதுக்கு அந்த பீரியடில் இல்லை இந்த பீரியடில் இல்லைன்னு வைக்கிறேன் இந்த பீரியடில் சுத்தமாக இல்லை அது வேறு மாச்சிடும் அந்த காலத்தில் குடும்ப கதைகள் தான் ஓடும் இப்போவும் ஓடும் ஓடாமல் இல்லை எழுதுறதுக்குள்ளே எழுத்தாளர்கள் வரலன்னு நான் நினைக்கிறேன் சரி அதை விட்டுரும் இப்படி சொன்ன உடனே என்ன யோசிக்கிறீங்கன்னா இல்லை சார் நீங்கள் எப்போ கதைகள்லாம் சாதனை பண்ணிக்க நான் வந்து உங்களுக்கு திரைக்கதை எழுதுறதுனா சிந்தனையும் வராது கையும் நடுங்கு சார் அப்படின்னு அவரை சிரிச்சுக்கிட்டு ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு உங்களை பற்றி எனக்கு தெரியும் கல்யாணம் நீங்கள் கவலையே போடாங்க எத்தனை நாள் வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் தான் என் தரக்கதை எழுதுனா எனக்கு தெரியும் உங்களை பற்றி உங்கள்கிட்ட திறமை இருக்குது இல்லாமல் நான் ஒன்றும் உங்களை கூப்பிட்டு விடலை நீங்கள் சும்மா வேணும்னு என்னை வந்து புகழ்கிறீங்க யார் விடுச்சு சார் புகழ்கிறீங்க உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்குது அந்த வாய்ப்புகள் இன்னும் உங்களுக்கு வரல இப்போ என் கதைக்கு நீங்கள் திரைக்கதை எழுதுகிற வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எனக்கு என்ன சம்பளம்னுங்கிறார் சம்பளத்துக்கு போயிட்டாருப்போ நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டார் நான் இதே என்ன ஒத்துக்கிற இருக்கேன் அடுத்த ஸ்டேஜுக்கு போனேன் மேலும் மேலும் போயிட்டே இருக்கார் சரி ஒன்றும் புரியலை சார் புதிய வைக்கிறேன் பொருங்க அப்படின்ட்டு சீனிவாசன் ஒருத்தர் அங்கே வந்தார் ஒரு ஐம்பது ரூபா கலைஞான கையில் கொடுங்க வந்துருச்சு கேஷு கலைஞர் நீங்கள் திரைக்கதை எழுதுறதுக்கு இந்த கதைக்கு ஆஃபர் வந்துடுச்சு இதை படம் எடுக்க போகிறேன் அதுக்கு பேர் வல்லமை தாராயோ நீங்கள் தான் இந்த கதையை எழுதுறீங்க அதுக்கு டூ லேக்ஸ் இந்தாங்க ஐம்பது ரூபான்னு கொடுத்துட்டாருக்கா என்ன சொல்கிறது இது இதே எதிர்பாராத அதிர்ஷ்டமோ அப்படின்னு ஆனால் உள்ளூரை நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த பொண்ணு ஒன்றும் தடுமாற்றங்கள் தான் ஐம்பது ரூபாய் வச்சுட்டாரு என் முன்னாலே இருக்குது இன்னும் ஒன்றரை லட்சம் எப்போ பண்ணாலும் வாங்கிக்கோங்கிறார் ே அந்த காலகட்டத்தில் ஒருத்தரோட நான் திரைக்கதை ஒத்துழைக்கணும்னா மேக்ஸிமம் இருபதாயிரம் கொடுப்பாள் எல்லார்ட்டையும் நான் சொல்றேன் இன்னும்னு சொல்ல மாட்டேன் எங்கே போனாலும் முடிஞ்சளவு அந்த பீரியட்லெலாம் எனக்கு திரைக்கதை வாய்ப்பு நிறைய வந்து அப்படியே ஒரு நூற்றம்போது படங்களுக்கு நான் திரைக்கதை எழுதி கொடுத்துருப்பேன் அதுக்கு பதினாயிரம் இருபது அதுக்கு மேலே வராது அவ்வளோதான் அதுக்கு டைட்டிலும் போட மாட்டாங்க பாக்கியராஜ் ஒருத்தர் தான் என்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் என் தம்பி என் கூட கொஞ்ச நாள் அசண்ட்டாக இருந்ததுனால திரைக்கதை ஒத்துழைப்பு கலைஞானம்னு போட்டார் அவர் படங்களுக்கு நான் ஒரு பண்ணுறதுக்கெல்லாம் டைட்டில் போட்டார் மற்றவெல்லாம் போட மாட்டாங்க அது என்னமோ அது ஏன் போட மாட்டாங்கிறதுக்கெல்லாம் நமக்கு பேச பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நான் உழைச்ச பாக்கியராஜை ஒதுக்கிறங்க அவர் நம்ம கஷ்டம்னு சொன்னோன்னே பத்து லட்ச ரூபா ஒருத்தர் கடன் அடைச்சவர் அது விதி மொத்தத்தில் சொல்கிறேன் திரைக்கதை எழுதுகிறதுக்கு இருபது நேரத்துக்கு மேலே யாரும் கொடுக்க மாட்டாங்க இவர் ரெண்டு லட்சத்தை தூக்கி கொடுக்குறாரு என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது கதை மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சரி சார் அப்படின்ட்டு நான் வந்தேன் இப்போ என் காரில் போனேன்னா டாக்ஸியில் போனேன்னா போனேன்னா எனக்கு தெரியல எனக்கு கல்லீசில் இருக்கிற ஒரு வீடு அங்கே தான் போனேன் காரில் வர அப்படியே மனசு குழப்பம் இப்போ சீனிவாசன் ஒருத்தர் மேனேஜர் அந்த அந்த கதையை விற்றுட்டாரு அது வல்லமை தர வித்துத்தா என்னை தர கதை சொல்கிறார் சரி அந்த கதையை யாருக்கு வித்தார்னு நான் உங்களுக்கு சொல்லணும்ல திரிசக்தி சுந்தரராமன் சொல்லி பத்திரிக்கையாளர் பெரிய பணக்காரர் கோடீஸ்வரி அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு இன்னும் இருக்கிறார் எங்கேயும் போகல ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஆசை சினிமாவில் டைரக்ட் பண்ணணும்னு ஒரு பொண்ணு ஒரு ஆண் அந்த பொண்ணு ஹாலிவுட் கான்ப்பாரு அமெரிக்காவுக்கு அதுக்கு பேர் மது மிதா நீங்கள் கொஞ்சம் சினிமா அடிக்கடி பார்க்குறவங்களுக்கு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமேங்கிற மாதிரி நினைக்கலாம் உண்மை இங்கே ரெண்டு மூணு படம் டைரக்ட் பண்ணாங்க அப்புறம் இப்போ ஹிந்தியில் போய் ஏதோ ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணை ஹாலிவுட்டில் கொண்டு போய் படிக்க டைரக்ஷன் கோர்ஸ் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு அந்த அம்மா அது இருபது வயசுக்கு இதே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த உடனே தான் பொண்ணை தமிழில் ஒரு படம் டைரக்ட் பண்ணி பேர் வாங்கணும்னு ஆசை யார் திருசக்தி சுந்தரராமனுக்கு அவரே ட்ராமாவுலாம் நடித்தவர் நம்ம பாலசது விஷு நம்ம சோவெலாம் நாடகம் நடத்துனாங்களே பட்டுவியர்லாம் அந்த குரூப்பில் இவரும் நாடகத்தை நடிச்சிக்கிட்டு இருந்தவரை இடையில வெளிநாடு போய் நிறைய சம்பாதிச்சுட்டு வந்துட்டார் இது அவருடைய கதைச்சு இருக்கும் அந்த சம்பாத்தியம் தன் பொண்ணை ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசை நிறைய பணம் வச்சுருக்காரு அவர் அதனால தான் டூ லேக்ஸ் கொடுங்கயான்ட்டார் எனக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தேன்னா ஒன்றரை லட்சம் எப்போ கட்டாலும் வாங்கிக்கோங்க ஒரே பேமெண்டான்ட்டார் இப்போ அந்த கதைக்கு நான் திறக்கதை எழுதணும் பிடிச்சிரு யார் டைரக்ஷன் யார் உங்களுக்கு சொல்லிட்டேன் மதுமிதா மீதான முத முதல்ல ஹாலிவுட்டில் போய் ட்ரெயினிங் எடுத்துகிட்டு வந்திருக்கு இப்போ இவர் கதையை ஓக்க பண்ணிட்டாங்க இவர் அங்கே கதை சொல்லிவிட்டு என்கிட்ட கூப்பிட்டு திறக்கதை எழுதுங்க ஏன்னா அவருக்கும் சில வேலைகள் இருந்தது அதனால் இல்லை அமெரிக்காவில் மூணு பொண்ணும் கட்டி கொடுத்துருக்காரு அங்கே அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாரு அதனால என்னான்னு எனக்கு தெரியாது எங்கள் மேலே உள்ள நம்பிக்கைட்டார் வாங்கிட்டு ஒத்துக்கிட்டேன் என்னது அது ஏதோ உலகத்தில் ஏதாவது திரைக்கதை சொல்கிறது பிறகு அந்த பொண்ணு வேறு எல்லாம் அரிப்பெல்லாம் நடந்து போச்சு எல்லாருக்கும் பெரிய காப்பி ஆனால் பிசு காப்பி இல்லை படத்தால் படம் பொப்படந்தான் அப்படிந்தான் விபச்சாரம் பண்ணிய குடும்பத்தில் நடத்துகிற அரங்கேற்றம் பட்ட பட படபட படன்னு ஒரு பத்து கதை இப்படி அப்படி பரம்பரமான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டூ டாக்கி டாட் கோ